நமக்கு நம் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லியிருக்கேன். ஆனால் வெளியிலேருந்து வர ஒரு நிகழ்ச்சியில் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ண வரோன்றது நம்மளோட விஷுவலைசேஷனை பொறுத்தது. அதாவது இமேஜினேஷன், ஐன்ஸ்டீன் சொல்கிற விஷயத்த சொல்லலாம். ரியலாக இருக்கிற விஷயன்றது ரியல்னு எது தெரியும்னா ஏற்கனவே நடந்து நிரூபிக்கப்பட்டது தான் ரியலு. அதை தான் மனம் விரித்து காட்டும். அது ஏற்கனவே பேட்டர்னில் இருக்க அது விரிச்சிச்சு காட்டும். ரிஃப்ளெக்ஸாக அப்படி நடந்துடும் நமக்கு தெரியுது, பாஸ்டில் நடந்ததே. ஆனால் அந்த மாதிரி நடக்காமல் நம்ம லைஃப்பில் மேஜிக் நடக்கணும். அசம்ஷனில் பழைய விஷயங்களில் இல்லாத ஒரு விஷயத்த புதுசாக அசியூம் பண்ணணும்னா நமக்கு க்ரியேட்டிவிட்டி வேணும். அதுக்கு நம்ம ஏற்கனவே நடந்த விஷயத்தில் இருக்கிற விஷயத்தை பார்க்காம நம்ம ஒருத்தர் ஒரு விஷயத்தில் தனியாக நடக்கிறதில்ல, நம்ம மனுஷங்க கூட சேர்ந்து தான் நடக்குது இன்டராக்ஷனில். அந்த மனுஷங்க கூட ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை கெஸ் பண்ணி தான் நம்ம அஸ்யூம் பண்ணுறோம், விஷுவலைஸ் பண்ணுறோம் நடந்த விஷயங்கள தான். ஆனால் அப்படி இருக்கும்போது புதுசாக எதுவும் நடக்காது. ஆனால் அவங்கள ரெண்டாக பிரிச்சிடுறோம் நம்ம. ஒரு நெகட்டிவான சுச்சுவேஷனே இருக்குன்னா அதில் நம்ம பாசிட்டிவாக ஒருத்தரை பற்றி நினைக்கணும்னா நினைக்க முடியாது. அப்போது அவங்கள மைண்டாகவும் சோலாகவும் பிரிக்கிறப்போ மைண்ட் பண்ணதை விட்டுட்டோன்னா அக்செப்டன்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம சோலை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். சோல்லேருந்து எந்த மேஜிக் வேணும்னு நடக்கலாம். ஏன்னா எல்லா சோலும் பியூரிட்டியாக இருக்குது நமக்கு தெரியுது. அவங்க சோல் லெவலில் எனர்ஜி லெவலில் நம்ம நேசிக்க முடியுது. அவங்கள பற்றி அவ்வளோ பாசிட்டிவாக நம்மளால் நினைக்க முடியுது ஃப்யூச்சரில் இருக்கிற அளவுக்கு இருக்கவங்கள. அதனால் எனர்ஜி லெவல்லேருந்து ஃப்யூச்சரில் இருக்கவங்கள மேனிஃபெஸ்ட் பண்ணுறது நமக்கேற்ற மாதிரி, அதாவது எல்லோருக்கும் நல்லது எப்பொழுதுக்கும் நல்லதான ஒரு விஷயத்தை மாற்றுகிறது அந்த மாதிரி நினச்சி பார்க்குறது ஒரு விஷயம். ஒரு அடிக்ஷனில் இருக்கவங்க கூட, ஸ்லேவரியில் இருக்கவங்க கூட வெளிவந்த மாதிரி நினச்சி பார்க்குறது இது ஈஸியாக இருக்கும். நமக்கு எனர்ஜி சேவ் ஆகும். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம், ரூபத்தில் மறையும் ஞானம்னு சொல்லிட்டு. அதாவது 3D மாசாக இருக்கிறப்போ ஞானம் மறைஞ்சிடும். அந்த மாசுக்கே உரிய ஞானம் மட்டும்தான் அதில் இருக்கும். ஆனால் அதை வந்து மாசாகவும் எனர்ஜியாகவும் பிரித்து பார்க்க தெரிஞ்சுதுன்னா நமக்கு அந்த எனர்ஜியில் எல்லாமே விஸ்டம் ஃபுல்லாக இருக்கும். அப்போது அந்த விஸ்டம் ஃபுல்லாக நம்ம கனெக்ட் ஆகிறத ட்ரை பண்ணணும், ஒரு பர்டிகுலர் ஞானத்தை விட்டுட்டு.